بسم الله الرحمن الرحيم. இஸ்லாத்திற்காக எதையாவது பணி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மக்களிடையே மேலோங்கி இருக்கிறது. இதில் எதில் முற்படுத்த வேண்டும்? மார்க்க அறிவா, சரியான அறிவில்லாத மார்க்க பணியா அப்படின்னு கேட்குறாங்க. கேள்வி என்ன தெரியுமா? நம்ம இஸ்லாத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறத விட இஸ்லாமிய பணியை நம்ம என்ன செய்யணும்? இஸ்லாத்திற்காக ஏதாவது பணி செய்யணும் அப்படிங்கிறாங்க. இஸ்லாத்தை தெரியாம எப்படி இஸ்லாத்துக்காக பணி செய்வீங்க? இது கேள்வியே வந்து முரண்பாடாக இருக்கு. இஸ்லாத்திய அறிவை பெறுவது சில பேர் அப்படி அவங்க கேட்கல, இப்படி சில பேர் கேட்குறாங்க, அதுக்கு என்ன பதில்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி சிந்தனை உள்ளவங்க தப்பான சிந்தனையில் இருக்கிறாங்க. இஸ்லாமிய அறிவு இருந்தாலும் இஸ்லாத்துக்காக நம்ம பணி செய்ய முடியும். இஸ்லாமிய அறிவு இல்லாட்டினா இஸ்லாத்துக்காக எப்படி பணி செய்ய முடியும்? இந்த அப்துல் கலாம் இதான் ஆகும். அப்படி தானே இஸ்லாம், நானும் முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு அவர் எங்கள் கோயிலுக்கு போனார், பல இடங்களுக்கு போனார். இஸ்லாமிய அறிவு இல்லைன்னா அதுதான் நிலைமை. சில பாடகர்கள் இருக்கிறாங்கல்ல, இஸ்லாமிய பாடகர்கள் வாங்க, கடைசியில் பாடுவாங்க, எம்மதம்மா உம்மதம்மா ஆண்டவன் எந்த மதம் போ. இஸ்லாமா இஸ்லாம்னா எதுக்கு சொல்லிட்டு இருக்கிற நீ, மதமே இல்லைன்றாரு. இப்படி கேள்வியை கேட்டு விட்டாரு. நல்ல உக எம்மதமோ ஆண்டவன் நல்ல மதம், இப்படிதான் வந்து நிற்கும். அப்ப அவங்க இஸ்லாத்துக்காக பணியே செய்ய மாட்டாங்க. இஸ்லாமிய அறிவு முக்கியம், இஸ்லாமிய அறிவோட பணி செய்யுங்க. ஏன்னா இஸ்லாம் தானே அந்த பணியை நமக்கு சொல்லுது, அதுதானே சொல்லுது. அனாதைகளை அரவணைத்தது எந்த கல்வி? இஸ்லாமிய கல்வி தானே. இஸ்லாமிய கல்வி தான் மனித உயிர்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லுது. இஸ்லாமிய கல்வி தான் ஏழைகளை அரவணைக்கணும் சொல்லுது. இஸ்லாமிய கல்வி தான் உறவினர்களை அரவணைக்கணும் சொல்லுது. இஸ்லாமிய கல்வி தான் எல்லா நல்ல பணிகளையும் சொல்லுது. இந்த கல்வி ஒருவன் போனாதான் அவன் ஒழுங்கா இஸ்லாம் பணியே செய்வான், நல்ல பணியவே செய்வான். இல்லாத என்ன செய்வானா, இந்த பக்கம் நல்ல பணியை செஞ்சுட்டு அந்த பக்கம் ஹராம செஞ்சு கொண்டு இருப்பான். அதனால இஸ்லாமிய அறிவு தான் முக்கியம். அல்லாஹ் ரசூல் சொன்ன போதனைகள் நம்ம சொல்லணும். சொன்னா பணிகள் தானாக நடக்கும், சிறப்பா நடக்கும். நீ பாக்குற எத்தனை பேர் ஈமான் இல்லை இஸ்லாம் இல்லை, நல்ல பணி செய்யறேங்கிறான், கடைசியில் அவன் போகக்கூடிய வழி சிக்கல்ல போய் முடியுது. அவனை வழிகேட்டுக்கு போயிடுறான், ஒரு நேரத்தில் விழுந்துருவான். ஆனால் ஈமான் இஸ்லாம் சரியான அறிவு நம்மிடத்தில் இருந்தால், இஸ்லாமிய கல்வி இருந்தால், நம்ம பணியை சிறப்பாக செய்து கொண்டே போவோம். அதனால் இஸ்லாமிய அறிவை நாம் பெற்று, அந்த அறிவை பெற்று விட்டாலே பணிகள் நல்லறங்கள் நம்மிடத்தில் பெருகிவிடும். அல்லாஹ் அதானே சொல்கிறான், லரபல்லாஹு மசலன் கலிமத்தன் தொய்யபத்தன் க சஜரத்தின் தொய்யபா. அல்லாஹ் நல்ல கொள்கைக்கு நல்ல மரத்தை உதாரணம் காட்டுகிறான். இந்த இஸ்லாமிய கொள்கைக்கு எல்லாம் காட்டக்கூடிய உதாரணம் என்ன? இஸ்லாமிய கல்விக்கு நல்ல மரம். அசலுஹா சாபித்துன் ஃபரவுஹா ஃபிஸ்ஸமா, அந்த மரத்துடைய ஆணிவேர் பூமியிலே பற்றி பிடித்திருக்கிறது, அந்த மரத்துடைய கிளைகள் வானத்திலே ஓங்கி உயர்ந்து நிற்கிறது. தூத்தி உக்லஹா குல்ல ஹைனின் பி இதனி ரப்பிஹா, தான் இறைவனின் அனுமதியுடன் கனிகளை அது கொடுத்து கொண்டே இருக்கிறது. இதுதான் எல்லாம் இஸ்லாமிய கல்விக்கு உதாரணம் காட்டும் நல்ல மரம். இஸ்லாமிய கல்வி வந்துட்டா நல்ல மரம் மாதிரி பூமியில் ஆளை வேறுபிடிச்சிருக்கு, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் தாக்கு பிடிக்க அந்த மரம் கனிகளை, பிரயோஜனமான விஷயங்களை மக்களுக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். இஸ்லாம் வந்துட்டு நம்ம மாறிடுவோங்கிறான்ல. அது மாதிரி நபி அவர்கள் சொன்னார்கள், மசல்மா பாசனி அல்லாஹு பிஹி மினல் ஹுதாவல் அல் க மசலில் கைசில் கஃபீர், புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் எனக்கு கல்வியையும் நேர்வழியையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். இந்த இஸ்லாமிய கல்விக்குரிய உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு மழை பொழிகிறது, ஒரு மழை பெய்யுது. மழை பொழிஞ்சா சில நிலங்கள் இருக்குது, அந்த மழை நீரை உள்வாங்கிக்கிறது. வாங்கிட்டு பிரயோஜனமான செடி கொடிகளை, காய்களை, கனி வர்க்கங்களை, புற்புண்டுகளை வெளிப்படுத்துது. இது ஒரு வகையான நிலம். இன்னும் சில நிலம் இருக்குது, அது மக்களுக்கு தண்ணியை தேக்கி வைக்கும். வெயில் காலங்களில், கோடை காலங்களில், பஞ்சமான காலங்களில் அந்த தண்ணீரை எடுத்து மக்கள் குடிப்பாங்க, இதுவும் நல்ல நிலம். இன்னொரு நிலம் இருக்குது, மழை பெய்ய தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருக்கும், செடி கொடிகளையும் தராது, தண்ணியை தேக்கி வைக்கவும் செய்யாது, கட்டாந்தர. மூணு வகையான நிலம் இருக்குது. நான் கொண்டு வந்த இந்த கல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மூணு வகையில் இருக்கிறாங்க. இந்த கல்வி உள்வாங்கியவர்கள் மழை நீரை உள்வாங்கி செடி கொடிகளையும் பயிர்களையும் பச்சை பழங்களையும் கனிவர்க்கங்களையும் புற்பூண்டுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நிலத்தை கொண்டவர்கள் யார்? இந்த மார்க்க கல்வி உள்ளே சென்றவர்கள். அப்போ இந்த மார்க்க கல்வி உள்ளே போயிருச்சுன்னா நம்மகிட்ட என்ன வரும்?
நல்ல விஷயங்கள் வெளிப்படுங்கிறத நபி அவர்களே சொல்லி காட்டுறாங்க. இந்த மார்க்க கல்வியை எட்டி பார்க்காதவன், இந்த மார்க்க கல்வியை பெறாதவன் மழை நீரை வாங்கி ஒரு பிரயோஜனம் தராத கட்டாந்தரையை போன்றவன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதனால் சகோதரர்களே, சஹாபாக்கள் அப்படி தான் உபச்சாரம் பண்ணாங்க. ஒரு காலத்தில் சிலை வழிபாட்டுக்காரர்களாக இருந்தாங்க, ஒருவர் ஒரு வெட்டிக்கிட்டு இருந்தாங்க, அடுத்த ஒம்பூரில் கொள்ளையடித்து கொண்டிருந்தார்கள். இந்த கல்வி போச்சு, அவங்க வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுச்சா இல்லையா? இஸ்லாத்துக்காக தொண்டு செஞ்சாங்களா இல்லையா? எவ்வளோ பணிகளை செஞ்சாங்க? அப்போ இஸ்லாமிய அறிவு இல்லாமல் இஸ்லாத்துக்கான எதையாவது செய்ய போகிறீங்கன்னா அவங்க இஸ்லாத்தை அழிச்சிருவாங்க. அதான் நடக்கும். என்ன, இஸ்லாத்தை அழிச்சிருவாங்க, இஸ்லாத்தை வளர்க்க போகிறேன்னு சொல்லி தர்காவை கட்டி வச்சுருவாங்க. அவங்களுக்கு இஸ்லாமிய அறிவு இது தர்கா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இஸ்லாம் அழிஞ்சு போகும். தர்கா வச்சுட்டிங்கன்னா இஸ்லாத்தை வளர்க்க போகிறேன்னு சொல்லிட்டு மௌலூது ஓதிடுவாங்க, இஸ்லாம் அழிஞ்சு போயிடும். இஸ்லாம்னா எது, ஈமான்னா எது, அக்கீதா எது, இதெல்லாம் அறிந்தால்தான் எது நல்லதோ அதை செய்வாங்க. நல்லதை போய் கெட்டதை போய் நல்லது நினச்சிக்கிட்டு செஞ்சுட்டாங்கன்னா அதனால் நன்மைகள் ஏற்படுறத விட தீமைகள் தான் ஏற்படும். அதனால தான் சொல்கிறோம், முதல்ல நம்ம எதை தெரியணும், இஸ்லாமிய அறிவை தெரிய வேண்டும். குர்ஆன் ஐஸை படிங்க, அதுதான் இஸ்லாம் அறிவு. அடுத்து கேட்டுருக்காங்க,